சேர்த்தவராக கல்பம் வைவஸ்வதமன்வந்த்ரம் த்ரேதாத்வாபரயுக சங்கமம் மகாவிஷ்ணுவின் மானிட அவதாரம். புருஷன் அவனின் கதையே ராமாயணம். ராமாயணம் ஸ்ரீ ராமாயணம் ராமனின் கதையே ராமாயணம். ஆய்மையே ராமனின் வேதம் வாழ்க்கையே மக்களின் வசந்தம். பேச்சுரிமை அங்கு பிறப்புரிமை ஒரு பேதமும் இல்லாத சம உரிமை பொது உடைமை. கடல்களும் மலைகளும் இங்குள்ள வரையிலும் காற்றோடு வாழும் ராமாயணம். கடல்களும் மலைகளும் இங்குள்ள வரையிலும் காற்றோடு வாழும் ராமாயணம். வில் ஒன்று சொல் ஒன்று இல் ஒன்று கொண்ட காவிய தலைவனே ரகுராமன். வில் ஒன்று சொல் ஒன்று இல் ஒன்று கொண்ட காவிய தலைவனே ரகுராமன். தந்தையின் கதையை தந்தையின் சபையில் தனையர்கள் பாடிய விந்தை இது. உத்தமி சீதையின் உயர்வினை சொல்லும் உத்தர காண்டம் போல் வேறேது. ராமாயணம் ராமனின் கதையே ராமாயணம். நாராயணின் நேர்மையை தூய்மையை உயர்வை உலகம் உணர்வதற்காக எழுதியிருக்கிறேன். இந்த அமர காவியத்தை நானாக எழுதவில்லை. பிரம்மதேவன் ஆணையிட்டான். நாரத முனிவர் ஸ்ரீ ராமனை பற்றி குறிப்புகள் கொடுத்தார். வேடனாக இருந்த நான் இந்த ராமநாமத்தை பல நூறு ஆண்டுகள் ஜபித்து இந்த அளவுக்கு ஒரு கவிஞனாக வளர்ந்தேன். நான் ராமநாம ஜபத்துடன் பெற்ற மகாபாக்கியங்களை குழந்தைகளாகிய உங்களிடம் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் குருதேவரை திருத்தி வழிநடத்தி கொண்டிருக்கும் அந்த திருநாமத்திற்குரியவரின் வாழ்க்கை வரலாற்றினை காவியமாக படைத்திருக்கிறேன். இந்த காவியத்தை முழுவதும் படித்தால் நினைத்தவைகள் கைகூடும். முழுவதும் படிக்க முடியாதவர்கள் எளிமையாக சுருக்கமாக குறைந்த நேரத்தில் சொல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதை முதலில் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். இந்த மந்திரம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசித்தது. எங்கே சொல்லுங்கள். ஸ்ரீராம ராம ரமேதி, ஸ்ரீராம ராம ராமேதி, ராம ராம மனோரமே, ராம ராம மனோரமே, சகஸ்ரராம தத்துலியாம், சகஸ்ரராம தத்துலியாம், ராமநாம வரானனே, ராம நாம வரானனே, ஸ்ரீராம நாம வரான ஓம் நமோ இதி, ஸ்ரீராம நாம வரா ஓம் நமோ இதி.
எந்த காரியமும் கலைமகள் அருளின்றி வெற்றியடையாது. கலைமகள் துதியை நான் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். கவிஞர் குலமே, ஒரு குரலாக உன் புகழ் பாடுதம்மா. கவிஞர் குலமே, ஒரு குரலாக உன் புகழ் பாடுதம்மா. கவலைக்கு மருந்தாய், கருத்துக்கு விருந்தாய் வருவது நீயம்மா, எம்மை வளர்ப்பது நீயம்மா. கவலைக்கு மருந்தாய், கருத்துக்கு விருந்தாய் வருவது நீயம்மா, எம்மை வளர்ப்பது நீயம்மா. எழுத்துக்கு தலைவி, இதயக்கடலில் நிலவாய் வருவது நீயம்மா. எழுத்துக்கு தலைவி, இதயக்கடலில் நிலவாய் வருவது நீயம்மா. உழைக்கின்ற கைகளில் பிறக்கின்ற தொழிலுக்கு நீயே துணையம்மா, அதை விதைப்பவள் நீயம்மா. உழைக்கின்ற கைகளில் பிறக்கின்ற தொழிலுக்கு நீயே துணையம்மா, அதை விதைப்பவள் நீயம்மா. ஆயிரம் மேதைகள் பிறந்திடலாம், அதில் ஒருவன்தான் கவியம்மா. ஆயிரம் மேதைகள் பிறந்திடலாம், அதில் ஒருவன்தான் கவியம்மா. அந்த ஒரு கவிஞன் சொல்லும் ஒளிமிகு கவிதை உன் அருள் துளியம்மா, அதற்கு உலகம் விலையம்மா. அந்த ஒரு கவிஞன் சொல்லும் முனைவது கவிதை உன் அருந்துளியம்மா, அதற்கு உலகம் விலையம்மா. லவா, குசா, கவி சொற்களுக்கு கலைவாணியின் பரிபூர்ண அருள் உண்டு. அதனால் இந்த இராமாயணத்தை நீங்கள் உள்ளாழ்ந்த பட்டுதலுடனும் பக்தியுடனும் பாடிக்கொண்டு வாருங்கள். நீங்கள் தேடும் கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். பாடுங்கள். ஸ்வேத வராக கல்பம், ஸ்வேத வராக கல்பம், வைவஸ்வத மண் மந்திரம், வைவஸ்தக மண் மந்திரம், இருபத்தெட்டாம் சதுர்யுகம், இருபத்தி எட்டாம் சதுர்யுகம், த்ரேதாயுகம் முடியும் சமயம், த்ரேதாயுகம் முடியும் சமயம். இதுதான் ஸ்ரீராமன் ஜனனம் நிகழ்ந்த காலம். இந்த பூமியின் அமைப்பு, இஷ்வாகு குலத்தின் சிறப்பு, அயோத்தி நகர் அமைப்பு, இவையெல்லாம் பேசப்படும் கவிதை வரிகளாக சொல்கிறேன். காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். எதையும் தாங்கும் பூமி இது. வைஸ்வதமனு பிரணாபதி வாழ்ந்த பெருமை கொண்டது. சகரன் என்ற மாமன்னன் பூமியை தோண்டி கடல் அமைத்தான். அந்த பணியில் அவன் மைந்தர்கள் 60,000 பேர் உழைத்தார்கள். சகரன் தோன்றிய கடலுக்கு சாகரம் என்றும் பெயர் சொல்வார்கள். பகிரதன் செய்த முயற்சியால் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தான். சரயு நதியின் கரையோரம் கோசலம் என்னும் ஒரு தேசம். நீர்வளம் நிலவளம் நிறைந்தது, செல்வ வளத்துடன் செழித்தது. 12 யோஜனை அதன் நீளம், 3 யோஜனை அதன் நீளம். மேடு பள்ளங்கள் இல்லாத மேன்மை மிக்க சமபூமி அயோத்தி என்ற ஒரு மாநகரம். அதுவே பூமியில் வைகுந்தம். அவதார புருஷன் ஸ்ரீராமன் அவதரித்த க்ஷேத்திரம். சீதி, நான் சூடியிருக்கும் மணிமகுடம் உன்னையும் என்னையும் பிரித்து விட்டது. நான் கோசலை ராமன் இல்லை, தசரத ராமன் இல்லை, சீதாராமன் இல்லை, இக்ஷ்வாகு குல மரபுப்படி ராஜா ராமன். ஆம், மக்கள் ராமன், இதயத்தை கல்லாக்கிக் கொண்ட ராமன். ஆனாலும் பாறையிலும் நீர் சுரக்கும் ராமன், மனதிலும் உன் நினைவு இருக்கும், சத்திய காதல் இருக்கும், ஜீவ ஊற்று இது. பிரபு, வரலாமா? யார்? அனுமனா? ராமனை பார்க்க ஹனுமன் யாரிடம் அனுமதி கேட்க வேண்டும்? பிரபு, தனிமையில் ஏதோ நினைவுகளில் இருக்கிறீர்களே. நினைவில்தான் மூழ்கி இருக்கிறேன், உண்மை. ஆனால் தனிமையில் இல்லை, சீதையுடன், உன் அன்னையுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரபு, அதிர்ச்சி அடையாதே அனுமான். அரசன் என்ற பொறுப்பும் அரசியல் என்ற வேலியும் என்னையும் உன் அன்னையையும் பிரித்து விட்டது. ஆனால் அசோகவனத்தில் அவள் உயிரோடு இருப்பதை அடையாளம் காட்டி உன் மூலம் எனக்கு அனுப்பிய சூடாமணி இது. ஞாபகம் இருக்கிறதா?
ராம் 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 ராம். நான் சூடிய மணி எங்கிருக்கிறாளோ, இந்த சூடாமணி மட்டும் என்னிடம் இருக்கிறது, என்னுடன் தான் இருக்கும். இதை எந்த வெள்ளையனாலும் பிரிக்க முடியாது. பிரபு, இது ராமனின் உயிரை இன்றும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இதுபோல் உன்னிடம் நான் அனுப்பிய கனையாடி எங்கோ இருக்கும் என் சீதையை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். என் பிரபுவையும் மாதாவையும் பிரித்தது வெள்ளையனா? விதியா, அரசியலா, காலமா? யார் பதில் சொல்வார்? யாரிடம் கேட்பது? ராமாயணத்தின் இன்றைய பாடமான பாடல் வரிகளை சொல்கிறேன். அதை கவனமாக மனதில் வாங்கிக் கொண்டு திரும்பச் சொல்லுங்கள். உச்சரிப்பில் பிழை வரக்கூடாது. கவனம் சிதறாமல் நான் சொல்வதை சொல்லுங்கள். முதலில் ஒரு சிறு விளக்கம். ஸ்ரீராமன் தாடகை வதம் முடித்து விஸ்வாமித்திர மாமுனிவருடன் வேள்விச்சாலைக்கு வந்து வாரிசனை விரட்டி சுபாகுவை ஒழித்து வேள்வி தடையின்றி நிறைவேற தூங்காமல் துவளாமல் தம்பி லட்சுமணனுடன் காவல் காத்த விளக்கங்களையும் முனிவர்களின் மகிழ்ச்சியையும் விஸ்வாமித்திரர் அவர்களை வாழ்த்தியதையும் அதன் பின்னர் விஸ்வாமித்திர மாமுனிவர் மிதிலை நோக்கி சென்றதையும் நேற்று பாடினோம். இன்றைய பாடம் மிதிலை நிகழ்ச்சிகள். மிதிலையின் செல்வ சீதைக்கு ஜனகன் சுயவரம் வைத்தாரே, சிவதனுசி ஒடிக்கும் வீரனுக்கே என் சீதை என்றாரே. மிதிலையின் செல்வ சீதைக்கு ஜனகன் சுயம்வரம் வைத்தாரே, சிவதனுசை ஒடிக்கும் வீரனுக்கே என் சீதை என்றாரே. ஜனகனின் நிபந்தனை வில்லை ஒடிப்பது, யாராலும் முடியவில்லை. நிபந்தனை விடிக்கும் வீரன் வராதது ஜனகருக்கு அமைதி இல்லை. ஜனகரின் நிபந்தனை வில்லை வளைப்பது, யாராலும் முடியவில்லை. நிபந்தனை முடிக்கும் வீரன் வராதது ஜனகருக்கு அமைதி இல்லை. விஸ்வாமித்திரர் ஜனக சபைக்கு வந்தார் ராமனுடன். வியந்தார் ஜனகர் ராமன் யாரென்று மனதில் கேள்வியுடன். விஸ்வாமித்திரர் ஜனக சபைக்கு வந்தார் ராமனுடன். வியந்தார் ஜனகர் ராமன் யாரென்று மனதில் கேள்வியுடன். யார் அந்த சூரியன், அழகிய சந்திரன், யார் அது மைந்தன், இவர் யார் பெற்ற செல்வர்? யார் அந்த சூரியன், அழகிய சந்திரன், யாரது மைந்தன், இவர் யார் பெற்ற செல்வர்? விஸ்வாமித்திர முனிவரை கேட்டார் ஜனகர் வணக்கமுடன். ராமன் இவன் பெயர், தசரத மைந்தன் என்றார் முனிவர். விஸ்வாமித்திர முனிவரை கேட்டார் ஜனகர் வணக்கமுடன். ராமன் இவன் பெயர், தசரத மைந்தன் என்றார் மாமுனிவர். வில்லை வளைக்க ராமன் விரும்பி முனிவரும் கேட்க அனுமதி கொடுத்தார். வில்லை எடுத்திடு, வளைத்திடு என்றார். வில்லை வளைத்திட ராமனை நம்பி முனிவரிடம் கேட்க அனுமதி கொடுத்தார். வில்லை எடுத்திடு, வளைத்திடு என்றார். வில்லை எடுத்தான், வளைத்தான் ராமன். சிவதனுசை ஒழித்தான். சபையோர் குலுங்க எழுந்தது வாழ்த்தொளி. சீதை மனம் மகிழ்ந்தாள். வில்லை எடுத்தான், வளைத்தான் ராமன், சிவதனுசை ஒடித்தான். சபையோர் குலுங்க எழுந்தது வாழ்த்தோழி. சீதை மனம் மகிழ்ந்தாள். ராமனுக்கே என் சீதை என்றார் ஜனகர் தன் சபையில். ரகுகுலம் நிபிகுலம் இரண்டும் இணைந்தது மிதிலையில். ராமனுக்கே என் சீதை என்றார் ஜனகர் தன் சபையில். ரகுகுலம் நிமிகுலம் இரண்டும் இணைந்தது மிதிலையில். குருதேவா, ஒரு சந்தேகம் கேள். சிவதனசு வணங்கப்பட வேண்டியது, அதை வளைக்கலாமா? அதை ஒடிக்கலாமா?
கேட்க வேண்டிய கேள்வி இது. இது பற்றி உங்களுக்கு ராமாயணத்திலிருந்தே சொல்கிறேன். சீதா கல்யாணம் நடந்தது. தசரத சக்கரவர்த்தி அயோத்திக்கு பரிவாரங்களுடன் குருதேவர் வசிஷ்டர், மூன்று மகாராணியார், நான்கு மைந்தர்கள், மருமகள்கள் உடன் வர பயணம் வந்து கொண்டிருந்தார். அப்போது மாமுனிவர் பரசுராமர் பயங்கர கோபத்துடன் வந்தார். அவர் சத்திரிகுலத்தையே 21 தலைமுறைகள் வேரறுத்தவர். அவரை எதிர்க்க எந்த சத்திரிய மன்னனும் துணியவில்லையா? அவர் பெயரை கேட்டாலே மன்னர்கள் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிவார்கள். தசரத சக்கரவர்த்தியும் பயந்திருப்பாரே. வெறும் பயமா? பயந்து நடுங்கினார். 1000 புயல்கள் ஒன்று சேர்ந்து வருவது போல் பூமி நடுங்க வந்து கொண்டிருந்தார் பரசுராமர். அவர் பாதங்களில் தசரத சக்கரவர்த்தி விழுந்து, என் ராமனை விட்டுவிடுங்கள், அவனுக்கு இப்போதுதான் திருமணமாகி நாங்கள் அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம், வேண்டுமென்றால் சத்திரிய குலத்தில் பிறந்தவன், என்னை கொல்லுங்கள், ராமனை விட்டுவிடுங்கள் என்று புலம்பி அழுதார். மன்னிக்க வேண்டும் குருதேவா, அந்த கோழை சக்கரவர்த்தியின் குமாரனையா காவிய நாயகனாக்கினீர்கள்? கோழை மன்னனுக்கு வீரனா குழந்தையாக பிறப்பான். அந்த கோழையின் காவிய வரிகளை பாட எங்கள் மனம் ஒப்பவில்லை. உங்கள் ஏக்கம் அப்படி பேச வைக்கிறது. குருதேவா, பதறாதே மகளே, அவர்கள் பயமில்லாமல் கேள்விகள் கேட்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. குருதேவா, அவர்கள் கேட்கும் கேள்விகள் கேட்கட்டும், உசிதமான பதில்கள். அவர்களுக்கு தெரிய வேண்டிய பதில்கள் தான் சொல்லப்படும். உன் அச்சத்தின் காரணம் புரிகிறது. குருதேவா, நாங்கள் இப்படி கேள்வி கேட்பது எங்கள் அன்னைக்கு சங்கடமாக இருந்தால் நாங்கள் இனிமேல் எந்த கேள்விகளும் உங்களிடம் கேட்க மாட்டோம். இந்த முடிவும் என்னை பரவசப்படுத்துகிறது. சக்கரவர்த்தி தசரதர் கோழை அல்ல, வானுலகத்து தேவர்களுக்கு போர்க்களம் சென்றவர். அவர் பயந்த ராமன் எப்படி கோழையாக இருக்க முடியும்? சீதை. வணங்குகிறேன் குருதேவா. இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். குழந்தைகள் என் உபதேசங்களை பெற்று அஸ்திரங்களை அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி கண்டார்கள். எனக்கு அளவு கடந்த ஆனந்தம், என் கடமையை நல்லபடியாக செயல்படுத்துகிறேன் என்ற நிம்மதி. மகளே, உன் குழந்தைகளின் திறமையை பாராட்டுகிறேன். நீ என்னை விட மகிழ்ச்சி அடைய வேண்டியவள். வேதனைப்படுகிறாயே? மன்னிக்க வேண்டும் தந்தையே, எனக்கு இதில் மகிழ்ச்சி இல்லை. மகளே, என்னமா சொல்கிறாய், உனக்கு இதில் மகிழ்ச்சி இல்லையா? தங்களிடத்தில் என் மனதில் உள்ளதை நான் என்றுமே மறைத்ததில்லை. ஆதரவற்று அனாதையாக காட்டில் மயங்கி கிடந்த இந்த அதிர்ஷ்டமற்றவளை அன்போடு மகளாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அபயம் அளித்தீர்கள். அது நான் செய்த நற்பலன்களின் விளைவு. உன்னை மகளாக ஏற்கும் பாக்கியம் எத்தனை உயர்ந்ததென்று எனக்கு தானம்மா தெரியும். தந்தையே, தங்களிடம் ஒரு தாழ்மையான பிரார்த்தனை. தந்தையிடம் மகள் பிரார்த்தனை செய்வதா? உரிமையோடு கேளம்மா. எதுவாக இருந்தாலும் உன் மனதிற்கு ஒப்புதல் இல்லை என்றால் உனக்காக என் முடிவையே மாற்றிக்கொள்கிறேன். என் குழந்தைகளுக்கு வேதம் கற்றுக் கொடுங்கள். அது அவர்களை பாரத மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகளாக உருவாக்கும். எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுங்கள். அவை அவர்களை அறிவாளிகளாக்கும். உடற்பயிற்சிக்கான ஆசனங்களை கற்றுக் கொடுங்கள். அது அவர்களை ஆரோக்கியமாக வாழ வைக்கும். இசையை கற்றுக் கொடுங்கள். இசை அவர்களை மனிதர்களாக வாழ வைக்கும். ஆனால் வில் பயிற்சியும் அஸ்திர பயிற்சியும் வேண்டாம் தந்தையே. அவர்கள் மாளிகையில் பிறக்கவில்லை. ஆதரவற்ற ஒரு அனாதையின் மகன்களாக இந்த ஆசிரமத்தில் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு கிடையாது. அயோத்திக்கு அவர்கள் அந்நியர்கள். மகளே, இது சரியான கருத்து இல்லை அம்மா. சிங்கக்குட்டிகளை
முயல்களாக வளர்க்கக்கூடாதம்மா. இல்லை தந்தையே, அவர்கள் முயல்களாகவே வளரட்டும். சிங்கக்குட்டிகளாக வளர்ந்து அவர்கள் அரசர்களானால் அவர்கள் மணந்து கொள்ளப் போகும் அவளைகளையும் ராவணன் சிறையில் வாழ்ந்தவளின் பிள்ளைகள் இவர்கள் சமுதாயத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்கள் மனைவியர்களையும் என் கதிக்கு கொண்டு வந்து விடுவார்கள். அரசு வாழ்க்கை அவர்களுக்கு வேண்டாம். அமைதியான ஆசிரம வாழ்க்கையே போதும். உன் வேதனைகள் எனக்கு புரிகிறது அம்மா. காலம் இப்படியே கண்மூடி கொண்டிருக்காது, அது கண் விழிக்கும் நேரம் வரும். நீ உன் கணவனை சந்திக்கும் அந்த நாள் நிச்சயம் வரும். அவரிடம் உன் குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டிய நிலையும் வரும். அப்போது ஒரு பொறுப்புள்ள தாயின் கடமையை நீ செய்திருந்தால் உன் கணவன் உன் விஷயத்தில் செய்ததை விட ஒரு பெரிய தவறை உன் மைந்தர்கள் விஷயத்தில் நீ செய்துவிட்டாய் என்ற பெரும் பழி உனக்கு வரும். அதை நீ சுமக்க வேண்டுமா மகளே? என்னை போல் ஒருவள் பிறந்திருக்கவே வேண்டாம். உலகமே உருவாகி இருக்க வேண்டாமே. உயிர்கள் உருவாகாமல் இருந்திருந்தால் எந்த பிரச்சனைக்கும் இடம் இருந்திருக்காதே மகளே. இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது என்று கேட்க நாம் யார்? அவன் படைக்கிறான், அவன் காக்கிறான், அவன் விருப்பம் போல் எல்லாம் நடக்கிறது. மனித வாழ்க்கையில் நாம் ஏன் வாழ்கிறோம், ஏன் வாழ வேண்டும் என்ற கேள்விகள் நம்மை சுற்றி எழுந்து கொண்டுதான் இருக்கும் மகளே. உன் வாழ்க்கையை திரும்பிப்பார், உண்மைகள் புரியும். பூமியில் பிறந்தவர்களின் வாழ்வு எப்பொழுது முடிய வேண்டும், எப்படி முடிய வேண்டும், எங்கு முடிய வேண்டும் என்பதெல்லாம் நம் கையில் இல்லையம்மா, அவன் கையில் இருக்கும் கணக்கு. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களை சிக்கலில் மாட்டி வைத்து வேடிக்கை பார்ப்பதில் அவருக்கு என்ன மகிழ்ச்சி? அது அவன் விளையாட்டு மகளே. உன் வாழ்க்கை முடியவில்லை என்பதை உறுதிப்படுத்தத்தானே உன் வாழ்க்கையில் அத்தனை சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கிறது. அன்று உன் கணவனுக்கு முடிசூட்டு விழா என்றார்கள், நீ சந்தோஷப்பட்டாய். நடந்தது என்ன? வனவாசம். வனவாசத்தில் நீ ஒரு பொன்மானைக் கண்டு ஆசைப்பட்டாய், கிடைத்ததா? இல்லை. மானின் மரண ஓலம் கேட்டபோது அது உன் கணவன் குரல் என்று பதறினாய். காவலிருந்த லட்சுமணனை அவதூறு பேசி விரட்டினாய். நடந்தது என்ன? சன்னியாசி வேடத்தில் ராவணன் உன்னை கடத்த வந்தான். அப்போதாவது நீ லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டாமல் இருந்தாயா? தாண்டினாய். நடந்தது என்ன? ராவணன் உன்னை கடத்தினான், அசோகவனத்தில் சிறை வைத்தான். இனி வாழ்க்கையே இல்லை என்ற முடிவுக்கு நீ வந்தபொழுது தற்கொலை செய்யும் அளவுக்கு நீ போனாய். நடந்ததா? எங்கிருந்தோ ராமகானம் கேட்டது. அனுமன் உன் கணவனின் தூதுவனாக வந்தான். இராவண வதம், அயோத்தியில் ஆனந்த வாழ்க்கை, அது தொடர்ந்ததா? கருவுற்ற நிலையில் நீ கைவிடப்பட்டாய். கண்காணாத கானகத்தில் இனி நம் வாழ்வு முடியப் போகிறது என்ற நிலையில் நீ தவித்த போது நான் வந்தேன். நீ அனாதை இல்லை என்று காலம் நிரூபித்தது. கண்மணிகளைப் போல் இரண்டு பொன்மணிகளை பெற்றாய். வாழ்க்கை இன்னும் இருக்கிறதம்மா. நீ செய்து முடிக்க வேண்டிய பணி, நீ சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இன்னும் இருக்கிறதம்மா. மகளே, காலத்தின் கையில் உன்னை ஒப்படைத்து விடு. நடக்கின்ற நிகழ்வுகளை கசப்பின்றி ஏற்றுக்கொள்ளம்மா. வாய்மையே ராமனின் வேதம், வாழ்க்கையே மக்களின் வசந்தம், பேச்சுரிமை அங்கு பிறப்புரிமை, ஒரு வேதமும் இல்லாத சம உரிமை பொது உடைமை. ராமாயணம் ஸ்ரீ ராமாயணம், ராமனின் கதையே ராமாயணம்.